வணக்கம் மரங்கொத்தி நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு பழமையான இடத்த பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறையிலேருந்து 31 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தரங்கம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த இடத்துல அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கட்டுற பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வருது அப்படிங்கிறது தெரியல. ஐ மீன் அதோடய லைஃப் சைக்கிள் சொல்கிறேன். ஆனால் ஒரு சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வந்து ஒரு டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடியில் இருக்குது. உலகத்தோட எந்த மூலையிலேருந்தும் இங்கே வந்து பார்க்கறதுக்கான வசதிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை விட்டு எங்கே எங்கேயோ போய் பார்க்குறோம். நம்ம ஊர் பக்கத்துலேயே இத்தனை வருஷம் பழமையான ஒரு கோட்டை இருக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்தோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா சடங்கன்பாடி. அது மறுவி தான் உங்களுக்கு பின்னால் தரங்கம்பாடியாக மாறிடுச்சு. இது 1620 கிபியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து வர வருடங்களில் வந்து கட்டி முடிச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ரகுநாத நாயக்கர் அரசாட்சிக்கு உட்பட்டு இந்த இடம் வந்து இருந்திருக்குது. அந்த பீரியடில் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி டேனிஷ் படை தளபதி வந்து ஓ கிட் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதை பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வெடிமருந்து குடோனாகவும், வெடிமருந்து மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பலவிதமான பொருட்கள் வைக்கக்கூடிய குடோனாகவும் சிறைப்பகுதியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதில் வந்து 2 பகுதி இருக்குது. கீழ்ப்பகுதி இப்போ நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் மாளிகையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது போக பாதிரியார்கள் அறையாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பார்த்தீங்கன்னா இது வந்து மாசிலாமணீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வந்து வாய்ப்பு கிடையாது. வாய்ப்புக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன்னா இது வந்து கோஸ்டல் ஏரியா அண்ட் தென் வந்து டெல்டா மாவட்டத்தோட எண்டில் இருக்குது. இங்கேருந்து ஒரு ஐ மீன் ஒரு 10லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த பூம்புகாரும் உங்களுக்கு இங்கேருந்து கிட்டக்க தான். கடற்பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உப்பு காத்தாலையும் இந்த உப்பு தண்ணீராலையும் உங்களுக்கு வந்து கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதி அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அரிப்பு ஏற்பட்டு பெரும்பாலான பகுதிகள் வந்து இடிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வீடியோ தெரியும். ஸோ பாசி படர்ந்து கொஞ்சம் அந்த தண்ணியோட தன்மைக்கு ஏற்ப மாறி போச்சு. உங்களுக்கு சில பகுதிகள் மட்டும் உங்களுக்கு அந்த கண்டிஷனில் மட்டும் தென்படுது. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நிறையவே வந்து அதாவது இடிபடாத பகுதிகள் நிறைய இருந்திருக்குது. இப்போ இந்த உப்புத்தன்மை அப்புறம் கடல் அலை இதனால் உங்களுக்கு சேதமாயிடுச்சு. ஸோ எஞ்சி இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த போர்ட்டோட போர்ஷன் மட்டும் தனியாக உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இப்போது வளர்கிற தலைமுறைகளுக்கு வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம தெரிவிச்சுன்ற மாதிரி ஒரு சுற்றுலா பகுதியை வந்து காட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஹிஸ்ட்ரி வரலாறு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூல் பசங்கள் மட்டும் இல்லாமல் காலேஜ் லெவலில் உள்ளவங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சனி ஞாயிறுகளில் உங்களுக்கு வந்து கூட்டம் நிறையவே இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து விடுமுறை. ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிளானிங்ஸை வந்து தெளிவாக வந்து பண்ணிக்கிங்க. டேனிஷ் காரர்கள் கட்டின கோட்டையிலே இது வந்து 2வது பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1845 பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து விற்றுட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து அதனுடைய சிறப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வந்திருக்கு
அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அலுவலக பகுதியாக இருந்திருக்குது. இங்கே ஒவ்வொன்றத்துக்குமே வந்து தனித்தனியான போர்டு வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஒரு பழைய பீரங்கி ஒன்று இந்த இடத்துல இருந்ததுக்கான அந்த ஃபோட்டோவும் நான் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சிறையில் பார்த்தீங்கன்னா வீரர்களும் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக வந்து இங்கே உள்ள பகுதிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 1947 இந்தியா வந்து விடுதலையான பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து தமிழக அரசாங்கம் வந்து 1978 வரைக்கும் வந்து ஆய்வு மாளிகையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் துறையோட கட்டுப்பாட்டில் வந்து இந்த பில்டிங் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தான் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு அருங்காட்சியகம் மாதிரி செயல்படுத்திகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குற உள்ளார அந்த பில்டிங் உள்ளார இந்த சரௌண்டிங் அதாவது சுற்றுப்புற பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட அந்த டேனிஷ் காசுகள், தமிழ் பத்திரங்கள், இது மாதிரி பயன்படுத்தின பொருட்கள், இந்த விலங்குகளோட பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார வச்சுருக்காங்க. இந்த வாள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணது, ஓரளவு நல்லாவே பராமரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டிங் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிறது தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த பீரியடில் அந்த காலகட்டத்தில் யார் யார் வந்து இந்த பகுதியை வந்து ஆண்டிருக்காங்க அவங்கள பற்றின சுய விவர குறிப்புகள் இதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய அந்த வழிபாட்டு சிலைகள்லாம் கூட வந்து இங்கே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ அது கீழே வந்து குறிப்பு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பெரிய திமிங்கலத்தோட முள்பகுதி, அதாவது எலும்பு பகுதி. இது எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கும்போதே இமேஜின் பண்ண முடியல நம்மளால். ஸோ இந்த ஜன்னல் வழியாக உங்களுக்கு கடல் பகுதியை பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. 2001 பிறகு பார்த்திங்கன்னா இப்போது இந்த டேனிஷ் மன்னர் குடும்பத்தோட உதவியோட தொழில்துறை வந்து இந்த பராமரிப்புகளை வந்து மேற்கொண்டாங்க. ஃபஸ்ட் 20 இயர்ஸில் வந்து 2 தடவை வந்து இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான சுற்றுலா தலத்தில் இதுவும் ஒன்று. உள்பகுதியில் ஒரு கிணறு கூட இருக்குது, அதுவும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன ரூம்லாம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வீரர்கள் தங்கும் அறை. இது மட்டும் இல்லாமல் வந்து அந்த காலத்தில் வந்து நீர் வந்து பாதைக்கான எடுத்துகிட்டு வர பாதைக்கான வழி அதெல்லாம் கூட இங்கே இருந்திருக்குது. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரர்கள் ஓய்வெடுக்கும் அறை இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெடிப்பொருட்கள் வைக்கக்கூடிய அறையும் தனியாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு செல்லுக்கும் அவங்க பார்ட்டிஷன் பண்ணி தனியாக க்ளீனாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புமிக்க கோட்டையாகவே விளங்கியிருக்குது. இது சமையலுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய பண்டக அறையும் பார்த்திங்கன்னா பக்கத்துல தான் இருக்குது. இது அந்த ஒரு பானா வடிவில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து உங்களுக்கு தனித்தனி அறை பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி செப்பரேஷன் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்க. இது போக மேலே தான் உங்களுக்கு முக்கியமான மேலதிகாரிகள், அதாவது இந்த கவர்னர் சைடில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேலே தங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அறை. அந்த காலத்தில் வந்து பியர் மற்றும் ஒயின் வந்து இந்த அறைப்பகுதியில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து அது வந்து தேவையான ஒன்றாக அந்த காலகட்டத்துலேயும் இருந்திருக்கு. இந்த கோட்டையோட நீளம் பார்த்திங்கன்னா 200 அடி, அது மாதிரி அகலம்னு பார்த்திங்கன்னா ஒரு 36 அடி. இது ஒரு சரிவக ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதுபோக நம்ம இந்த 2001 வந்து புதுப்பிக்கும்போது டேனிஷ் குடும்பத்தோட ஹெல்ப் வந்து அந்த மன்னர் குடும்பத்தோட ஹெல்ப் சப்போர்ட்டோடு தான் வந்து இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. பழமை மாறாமல் தான் புதுப்பிச்சிருக்காங்க, ஏன்னா வந்து டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு கட்டலை. பழைய பொருட்கள் எந்தெந்த கட்டுமானங்களோடு செஞ்சுருந்தாங்களோ
அது எந்த வகையிலையும் பாதிக்காத அளவுக்கு திரும்பி ரீஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அந்த செங்கல் கருங்கல் இதெல்லாம் வச்சு கட்டினதை வச்சு தான் வந்து அந்த ஆல்ட்ரேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஷீஷோர் ஓரியன்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இத்தனையும் மீறி நம்ம வந்து அரசாங்கம் வந்து புதுப்பித்து இதை வந்து முன்னெடுத்து வச்சுருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த தலைமுறையினர் வந்து இது பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. காலம் கடந்த பின்னாடியும் வந்து பல நூறு வருஷங்களுக்கு பிறகும் இந்த இடத்த வந்து பராமரிப்பு இருக்கிறதுனால தான் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க நேர்லேயும் வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மரங்கொத்தி சேனல் சார்பாக வந்து வெளியிடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஆதரவு தான் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மீன்பிடி கிராமமாக தான் இருந்திருக்குது. இந்த கோட்டை வந்து இந்த பகுதியில் கட்டி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு டெவலப்டு ஏரியாவாக இருந்திருக்குது. அதுவும் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து வாடகைக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3000 111 அவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டு, அதாவது இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்து வரி வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி வாங்கி அந்த வந்து அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டோட அந்த காப்பியை வந்து பார்த்திங்கன்னா கோபன்ஹென் அந்த பிரிட்டிஷ் காப்பகத்தில் வந்து அங்கே வந்து பராமரிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இங்கேருந்து பருத்தி ஜவுளி இதெல்லாம் கூட ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு, அதாவது ஆரம்பத்தில் அந்த முக்கியத்துவம் வந்து இந்த நகரத்துக்கு வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சி போச்சு. உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு சென்னையிலேருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 283 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த இடத்த ஆட்சி பண்ண அந்த மன்னர்களோட வரைபடங்கள் தான் வந்து புதுப்பிக்கப்பட்டு இங்கே இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு மன்னர்கள் இருந்தது, அந்த பீரியட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இந்த பகுதியாண்ட முக்கியமான மன்னர்கள். இப்போ இந்த இடம் மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்திலே கொஞ்சம் நடக்கிற தூரத்துலேயே பார்த்திங்கன்னா கடல்சார் அருங்காட்சியகம் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடல்லேருந்து அந்த கண்டெடுக்கப்படுற அந்த சங்குகள், அணிகலன்கள், அப்புறம் அந்த கடல் குதிரையோட வடிவம், அந்த பீங்கான் பொருட்கள், அப்புறம் கட்டுமான பொருட்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது போகிறதுக்கு வந்து இயற்கை வந்து ஒத்துழைக்காததுனால மழையின் காரணமாக வந்து நம்ம இந்த பகுதியை இந்த செஷனோடவே நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம இந்த காட்டில் இருக்க இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பாருங்கள். இது மாதிரி வரலாற்று பகுதியில் குறிப்பாக வந்து போய் பார்க்கறதுக்கான முயற்சிகளை வந்து எடுங்க. சிதம்பரம் சீர்காழி வழியாகவும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் புறையார் வழியாகவும் இந்த இடத்துக்கு வரலாம். இது இல்லாமல் மயிலாடுதுறையிலேருந்தும் இந்த பகுதிக்கு வந்து வரலாம். என்ன ஒன்றுனா உங்களுக்கு அரசு பேருந்தை வந்து இந்த பகுதி மக்கள் அதிகம் சார்ந்திருக்கிறதால குறிப்பிட்ட வந்து இடைவெளியில் தான் வந்து உங்களுக்கு வந்து பேருந்துகள் இயக்கப்படும். அந்த டைமை பேஸ் பண்ணி வர்றது பொருத்தமாக இருக்கும். மற்றபடி ஓன் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கவங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம்.